வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோர்வைனோடைய பிஸ்னஸ் பிளானில் ரீபர்த் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரீபர்த் அப்படின்றது என்ன, அந்த ரீபர்த் அப்படின்றது எதுக்காக வச்சுருக்காங்க, ஸோ அந்த ரீபர்த்தினுடைய பர்பஸ் என்ன, அதனால் கம்பெனிக்கு என்ன நன்மை இருக்குது, நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்து நமக்கு கண்டினியூஸாக கால் பண்ணி ரீபர்த்னா என்ன அப்படின்ற விஷயத்த கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ யார் மூலமாக உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை நீங்கள் ஐடி இன்னும் ஆக்டிவேட் பண்ணலைன்னா 700 கட்டி இமீடியட்டாக உங்களோட ஐடி ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஒரு வருமானத்துக்கு மிக சிறந்த வழி ஃபோர்வைனில் இருக்குது. குறிப்பிட்ட சில நாட்களில் நீங்கள் 440,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகவும் அருமையான ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து யாராச்சும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போதுனாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிஸ்னஸ் பிளான்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த ரீபர்த் அப்படின்றது நம்மளுடைய ஆட்டோபோல் சிஸ்டமில் அந்த ரீபர்த் அப்படின்றது ஒரு பில்லர் மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த ரீபர்த் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ உதாரணமாக லெவல் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, கமிஷன் வந்து 50 கிடைக்கும், இன்கம் நமக்கு 150 கிடைச்சிருது. ஸோ 3 மெம்பர்ஸ்கிட்ட இருந்து 50 எடுத்து நமக்கு 150 கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் லெவலில் அந்த மாதிரி 9 மெம்பர்ஸ், 30 கிடைக்கும், 270 இன்கமாக கிடைச்சிருது. ஸோ தேர்ட் லெவலில் பார்த்திங்கன்னா 27 மெம்பர் இருக்காங்க, 30 கமிஷனாக கிடைக்கும், இன்கம் பார்த்திங்கன்னா 810 கொடுக்குறாங்க. ரீபர்த் அப்படின்ற ஒரு இடத்துல ஒன்றுன்னு இருக்குது. அந்த ரீபர்த் அப்படின்றது என்ன அப்படின்னுங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஒருத்தர் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு, அவருடைய பேரில் ஒரு ப்ரைமரி ஐடி, அதாவது ஃபஸ்ட் ஐடி அவர் ஓப்பன் பண்ணிக்கிறாரு. அந்த ஐடி மல்டிபிள் ஐடியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது எதுவுமே இல்லை. இது வந்து சிஸ்டமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ரீபர்த் அப்படின்றது அவருடைய பெயரில் இன்னொரு ஐடி ரீபர்த் 1, ரீபர்த் 2 இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஐடியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்து சிஸ்டமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுதான் ரீபர்த். இந்த ரீபர்த் அப்படின்றது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் கம்பெனியில் வந்து என்ட்ரிஸ் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது இந்த நிறுவனம் மட்டும் இல்லை, இப்போ வரக்கூடிய எந்த கம்பெனியாக இருந்தாலுமே ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் வேகமாக போயும் ஒரு பாதி கட்டத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரிஸ் ரொம்ப கம்மியாகுது. ஸோ அந்த டைமில் உள்ளே இருக்கிற மெம்பர்ஸ் யாரும் ஒர்க் பண்ணலன்னா கூட இந்த ரீபர்த் அப்படின்றது அவங்களுக்காக வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ இந்த ரீபர்த் அப்படின்றது ஃப்ரீயாக பண்ணக்கூடியது கிடையாது. சிஸ்டம் பண்ணுமே தவிர்த்து அந்த ரீபர்த்துக்குன்னு ஒரு அமௌண்ட் கட்டணும், அது மேனுவலாக நம்ம கட்ட தேவையில்லை. ஸோ அதையும் சிஸ்டமேட்டிக்காக நம்மளுடைய பேவெட்டில் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் மொத்த ரீபர்த் வந்து நமக்கு 102 ரீபர்த் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருடைய ப்ரைமரி ஐடிக்கு கீழே 102 ரீபர்த் கிடைக்குது. ஸோ இதனால் என்ன பலன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த ப்ளூ கலர் காலம் போட்டு காமிச்சிருப்பேன். இதில் உதாரணமாக அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா 810 இருக்கும், ரீபர்த் காலமில் ஒரு இந்த ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம், 1 இருக்குது இல்லையா, ரீபர்த் வந்து ஒரு ஐடி. நெட் இன்கம் பார்த்திங்கன்னா 510 இருக்கும். ஸோ இங்கே இன்கமில் 810 இருக்குது, நெட் இன்கமில் 510 இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரீபர்த் தான் இருக்குது. அப்போது ஒரு ரீபர்த்துக்கு 300 கம்பெனி நம்மக்கிட்ட எடுத்துக்குது. ஓகேங்களா? அதை தான் இங்கே ஆரோ மார்க் கொடுத்து காமிச்சிருக்கேன். அந்த ரீபர்த் ரிடக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய ஒரு ரீபர்த் ஐடிக்கு 300 கம்பெனி எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த 300 கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆட்டோபுல் காலமில் கமிஷன் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த கமிஷனுடைய காலத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 லெவல் கொடுத்துருக்குறாங்க. 8 லெவலையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 300 வரும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ரீபர்த்துக்காக எடுக்கக்கூடிய 300 இந்த கமிஷனில் இருக்கக்கூடிய 8 லெவலுக்கும் பிரித்து வச்சிடுறாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் 8 லெவலில் எந்த இடத்துல எந்த மெம்பர் இருந்தாலும் நமக்கு ரீபர்த்திலேருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் மூலமாக பிரித்து கொடுத்துட்றாங்க, ஒரு இன்கம் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சிஸ்டமில் தான் ரீபர்த் ஒர்க் ஆகும். இப்போ நம்மக்கிட்ட இருந்து ஒரு ரீபர்த்துக்கு 300 எடுத்திருக்காங்க. இந்த ரீபர்த் மூலமாக நமக்கு என்ன பலன் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு ஐடிக்கு எப்படி நமக்கு 440,000 வருமானமாக கிடைக்குதோ, அதே போல் ஒவ்வொரு ரீபர்த் ஐடிக்கும் 440,000 கிடைக்கும். ரீபர்த் அப்படின்றது ஒரு புது ஐடி, அந்த புது ஐடிக்குரிய பேமெண்ட்டை கம்பெனி எடுத்துக்கிட்டு தான் நமக்கு பேமெண்ட் போட்டு தராங்க, ஐடி போட்டு தராங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ரீபர்த் ஐடிக்கும் நமக்கு 440,000 வருமானமாக கிடைக்கும். ஒரு ஐடிக்கு 440,000 அப்படின்னா 102 ஐடிக்கு 440,000 நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன அமௌண்ட் வரும் அப்படின்றது. கிட்டத்தட்ட 4 crores வரும், 4 crore மேலவே வரும். ஸோ அதனால் நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா 700 மட்டும்தான். இதுதான் ரீபர்த்தினுடைய ஃபுல் டெஃபினேஷன் இதில் கொடுத்துருக்குறேன். 700 கட்டி இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துனா ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருக்கிறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு யார் மூலமாக கிடச்சதோ அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு டவுட் ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.